வணக்கம். லட்சுமி சமையல். நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையானது: சிக்கன் அரை கிலோ, அரை கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே, முந்திரி திராட்சை, ஒரு முடி தேங்காய் நல்லா திக்காக பால் புழிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகா 4, புதினா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த புதினா கருவேப்பிலையே அரைச்சிக்க போகிறோம். இப்போ நாலு பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அரைச்சி விழுது வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்த வச்சு குக்கர் வச்சுட்டேன். இதில் இப்போ தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். 7 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன், சின்ன டீஸ்பூனு தான். இப்போ தாளிக்க போகிறோம். ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன், அப்போ தான் வாசனை நல்லா வரும். கிராம்பு, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ, இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது போடுறோம். 4 பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை ஒரு கொத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கணும். கொஞ்சம் வறந்துட்டு இருக்கும் போது இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, போதும். அரை கிலோ அரிசிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் போடலாம். 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகும், நல்லா பொன் நிறமாக வர வரலையும் வறுக்கணும். அரிஞ்சரிச்சி வெங்காயம், தக்காளி கொட்டிக்கலாம். 2 தக்காளி தான், பெரிய பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதிகமாக போடவேணா, அதிகமாக தக்காளி போட்டால் தக்காளி சாப்பாடு மாரி ஆகிடும். இது 2 வெங்காயம், 2 தக்காளியே போதும். இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இது வதங்கிட்டோம், அதுக்குள்ளார இந்த அரிசியை கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியை போட்டு கிண்டலாம். Thank you.
இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி அது போல கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் மசாலா அதிகமாக போட வேணாம், 2 டீஸ்பூன் அளவு போட போகிறேன். 2 டீஸ்பூன் அளவு போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். இப்போ தயிர் சேர்த்துக்க போகிறேன், அரை டம்ளர் அளவுக்கு தயிர், அது கம்மியாக இருக்கு போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். காரத்துக்கு வேறு எந்த மசாலாவும் போடலை, மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கோம், அது போதும். அரை கிலோ அரிசிக்கு அது தேவையான அளவு இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தான் அரிசி எடுத்தேன், இந்த அளவு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். அளவு தண்ணி ஊற்றுறேன், கரெக்டாக 2 கப் அளவு ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் திக்காக தான் இப்போ பால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசிலாம் போட்ட பிறகு லேட்டாக ஊற்றிக்கலாம், கொஞ்சம் அரிசி போட்டு ஒரு கொதி வந்துட்ட பிறகு ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். விசில் போடாதிய மூடி வைக்கிறேன், இது கொதிச்சிட்ட பிறகு அப்புறமா போட்டு விசில் போட்டுக்கலாம். இன்னும் இது கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கறியெலாம் வெந்து நல்லா கொதிச்சு வச்சு இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி ஊறி போயிருக்கு கொஞ்சம், சோறு குழையாத ஒரு ஊறி இருந்தால் இப்போ தேங்காய் பால் ஊற்றவனா இது கொஞ்சோண்டு வேகட்டும், கொஞ்சம் கொதித்து தண்ணி சுண்டின பிறகு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் வெந்து போச்சு, தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டிருக்கும். இப்போ வந்து நெய்யில் இது திராட்சைலாம் வதக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டேன். இப்போ வடிகட்டி வச்சுருந்த தேங்காய் பால், திக்கான பால் இப்போ ஊற்றுறேன், மேலே ஊற்றுறேன். ஊற்றிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ விசில் போடலாம். இப்போ 2 விசில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, விசில் 2 விசில் வந்ததும் எடுத்துக்கலாம். பிரியாணி விசில் வரத்துக்குள்ளார பிரியாணிக்கு தேவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சிக்கனில் உள்ள முள், அந்த முள்ளா உள்ள பக்கம் ஈரல் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இது வெங்காயம், 2 வெங்காயம், 1 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். 1 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறேன், சின்ன வெங்காயம். இது வந்து கருவேப்பிலை புதினா அரைச்சி வச்சுக்கிறேன், 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கசகசா, அது தாளிப்பான போதும்.
கருவேப்பில போடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ அரைச்சி வச்சிருந்த புதினா கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய். பச்சைமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டுடலாம். ஒரு தக்காளி, ரெண்டு வெங்காயம், இது நல்லா வதங்கணும். பச்சை வேப்பன போடுறது, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு, உப்பு கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வெந்து போச்சு. இப்போது ஒரு பாக்கெட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கறியை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். 10 நிமிஷம் வதக்கி சிம்மில் வச்சுருந்தேன். எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து மல்லித்தூள், கொஞ்சம் குழம்பு தூள் போட்டுக்கலாம். குழம்பு தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எலுமிச்சம் பழம் கொஞ்சம் பூஞ்சி விட்டுக்கலாம். ஒரு ஆள் இவ்வளோ தாங்க. ரொம்ப கொதிக்க வேணாம் தேங்காய் ஊற்றி, இந்த கொதிக்க வருது அது போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் தேங்காய் ஊற்றி மூடலை, மூட வேணாம். பிறகு நான் ரொம்ப தேங்காய் பால் வேகக்கூடாது, கொதிச்சிடுச்சு அதுவே போதும். இப்போ அடுப்பு ஆஃப்
பிரியாணி கேட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.